அங்க பாத்து சைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யராயி பாத்துட்டாலும் பேச்சு விட்டு வேலையை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ண. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? 70 ரூபாய்க்கும் போயிட்டு வரேண்ண. என்ன குடுக்க முடியா? குடு குடு குடு. இந்தாங்கண்ண. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ண. என்ன விசேஷம்? விழுதுர் மச்சான் கடை போட்டிருக்காங்கல்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்கல்ல, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலாம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி. தேங்க்ஸ். கொண்டா கொண்டா. இங்கே திங்க மாட்டியே குடு. வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து குடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இளைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிறானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வைய. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு இருக்கு. அப்ப நான் வரேண்ணா. அண்ணா வரேண்ணா. ரொம்ப நன்றி தம்பி. வரேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டேரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பத்தி வச்சிருக்கான்ல, ஏதாவது தள்ளிட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டயே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல விஷயம் பிடிக்காத. என்ன மாமா கூட இல்ல? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, கூட தொடாத. ஒண்ணு இல்ல, ஏன் கூட தொட மாட்டியா? என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல, அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ, அதான் ரொம்ப சாப்பிட்டா இருக்கா? புறாவ நசுக்கி ஏதோ பாட்டுல மாதிரி தன்படுது. ஐயரா. ஓ, அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல, வீட்டுல எலி தொலை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசனம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து. அப்பாட தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறாங்க. வீட்டுக்கு ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சாரி மாமா. என்ன அங்கிள்? மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட மாட்டீங்களா? என்ஜாய். யாரு யாரு? எனக்கு என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட செய்ய கொஞ்சம் முன்னாடியே வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை, எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்லா தாச்சு தீசு. நல்ல நாட்டுக்கோழி இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா மகன் 3 கல்யாணம் பண்ணி 10 பிள்ளை பார்க்க முடியும். நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் முடிஞ்சு, ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் குரு மட்டும் முடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சினரே, இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டேன்? ஓ, பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் குரு நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்க. வாங்கி வாங்கி. மெதுவா சாப்பிடுங்க, தொண்டவிக்கி செத்து போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாய பாரு, போகும்போது கல் தடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயப்பா, உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே, என்ன மாப்பிள்ளைய கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிள்ள எனக்கு கூட மஞ்சள் கரு கொடுத்தாரு. மாப்பிள்ள மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கைதான். அத நீ சொல்லாதடா, இற வரேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான்
நான் போறதுக்குள்ள பிரயாணிய தின்னு வீத்துருவானோ? இந்த மாதிரி ஜப்து ரொம்ப நாளா வரான். எப்படி தப்பிக்கிறது? நமக்கு ஐடியாவா? எலும்ப இங்கதான் உட்காந்து எலும்ப கடிச்சிட்டு இருக்கானா? இருறா, இப்ப நான் வந்து உன் எலும்ப கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய், எந்திரா எந்திரா! யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாம. மாமாவா? மாமா, நான் இன்னும் சாவலையா மாமா. எந்திரா முதல்ல! என்னது, சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா மறந்து போயிருச்சு மாமா. எங்க நீ வேதனை படிக்கான்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சுட்டு மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன், என்ன காப்பாத்தான். ஜெய், எங்கிட்ட என்ன கதையா விடுற? இனி மேலாண்டா நீ சாகவே போற. எங்க எனக்கு தண்ணியில கண்ட இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். எனக்கே தண்ணி காட்டிட்டான. எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். எங்க அக்கா மகன் அக்கறிக்கே போயிட்டான. இருற உன்ன உன் மகன் மூணு வந்து நான் கட்டி பத்து புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. சரி சரி, படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையமா படுத்துருக்கல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மறையற தெரியணும். என்னங்க என்னக்கா மச்சி, என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா? எதுல குறை, என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துட கூடாது பாரு. என் புருஷனுக்கும் பச்சையம்மாளுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா? தொடர்பு இருக்குன்னா செவப்பு பூவை கொடு, தொடர்பு இல்லைன்னா வெள்ளை பூவை கொடுமா.
சங்கத்து குடுக்கலாம் பார்த்தா ஒருத்தர கூட காணோம். அதான் ஜிக்கிலேனே முத்தே பார்த்த சொத்தே வா 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 ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா. இன்னைக்கு உனக்கு தான்டா ஆட்டம் கத்து கொடுக்க போறேன். வாடா ராசா, இன்னைக்கு நீ தான்டா ஆட்ட நாயகன். நம்ம வாசிப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன பச்சையம்மா, இதை வாங்கிக்கங்கக்கா. தாம்பரத்தில் ஒரே தடபுடலாம் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள்க்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு பச்சையம்மா, உன் நல்ல மனசுக்கு 300 வருஷம் நல்லா இருப்ப. போதுமா? என்னது 300 வருஷமா? இன்னைக்கு பச்சையம்மாளுக்கு பிறந்த நாளா, அதான் 300 வருஷம் நல்லா இருப்பேன்னு வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை உங்களுக்கு பிடிச்ச சென்ட்டா இதெல்லாம் அதுக்கு பச்சையம்மா, அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும். அக்கா குழந்தைக்கு மோதிரம் எதுக்குமா வேண்டி செலவு? என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன். நான் மேலக்காரன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க்கா. சரி புரியுமா. இதையும் எடுத்து வச்சு கட்டவா? சரி எடுத்து வச்சு கட்டவனாண்டே. கொஞ்சம் நில்லு, ஒன்னதான் பாக்கணும்னு இருந்தா நீயே வந்துட்ட. என்ன செவனாண்டி, மாப்பிள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா போற? எப்படி இருக்கு? எல்லாம் பச்சைமா எடுத்து கொடுத்துருந்தா நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. உண்மையான மாமனுக்கு மாப்பிள விஷம் போட்டு பாத்துருக்கா, ஆனா அவ போடுற விஷம் வேற மாதிரிலாம் இருக்கு. பக்கத்திலயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த நாத்தம் முடிச்ச விஷயத்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, போயிட்டு வாப்பா. எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போனும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? என்ன என்னது பணமா? ₹1,000 செல்ற கேக்கல, 500 ரூபாய் சொலையா அடிச்சுட்டு போயிட்டே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாயா? அப்படியா? ஆமா சொல்லிருப்பா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் மூச்சு கட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன ஜவனாண்டி, பகல்ல பவர்ல இருக்க மாதிரி இருக்குது. ஆட
அவராவது கவராது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எப்போ பாரு உரசத பத்தி உரசரா இருந்து நாங்கள் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா, நான் வரட்டுமா? ஏ உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பலவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பலவளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசித்து விட்டா இல்ல பச்சையமா? வீட்டுக்குள்ள வாங்க மாமா, வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காஞ்சி மதியமா வயிற்றுல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டு முடியுமா?